நடிகர் அஜித் தன்னிடம் பணம் வாங்கிவிட்டு அதை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டதாக பிரபல தயாரிப்பாளர் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். இது குறித்து விரிவா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். கமல்ஹாசன் நடிப்பில் கடந்த 2006 வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான திரைப்படம் தான் வேட்டையாடு விளையாடு. கமல்ஹாசனுக்கும் இப்படத்தை இயக்கிய கௌதம் மேனனுக்கும் இப்படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இப்படத்தை தயாரித்தவர் தான் மாணிக்கம் நாராயணன். நடிகர் விஜய் ஹீரோவாக அறிமுகமான மாண்புமிகு மாணவன் திரைப்படத்தை தயாரித்தவரும் இவர்தான். அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனியை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியதே மாணிக்கம் நாராயணன் தான். அவர் தயாரிப்பில் கடந்த 2010 வெளிவந்த முன்தினம் பார்த்தேனே திரைப்படத்தின் மூலம்தான் மகிழ் திருமேனி இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஆனால் அப்படம் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. அப்படத்திற்கு பின் அவர் இயக்கிய படங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றன. இந்நிலையில் தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் சமீபத்திய பேட்டியில் நடிகர் அஜித் தன்னை ஏமாற்றிவிட்டதாக சராமாரியாக சாடியுள்ளார். அதில் அவர் கூறியதாவது, அஜித் மாபெரும் நடிகர், அதனால்தான் அவர் நிஜ வாழ்க்கையிலும் நடித்து கொண்டிருக்கிறார். அவர் முதலில் மனுஷனாக வாழ வேண்டும். அவர் என்னிடம் பணம் வாங்கிவிட்டு திருப்பித் தராமல் ஏமாற்றிவிட்டார். அந்த சமயத்தில் என்னிடம் ஆதாரம் இல்லாததால் ஏமாற்றிவிட்டார். அது மட்டுமின்றி தற்போது என்னிடம் அனைத்து ஆதாரங்களும் உள்ளன. அவரெல்லாம் ஒரு ஜென்டில்மேனே கிடையாது. அது அவருக்கு அவரே வைத்து கொண்ட பெயர். பத்திரிகையாளர்களுக்கு பணத்தை கொடுத்து அவரை பற்றி பெருமையாக எழுத சொல்கிறார். அவர் ஒரு ஃப்ராடு. எனக்கு திமிரு ஜாஸ்தி. நீ பெரிய ஆளா இருந்தா உன்னை விட நான் பெரிய ஆள்னு நினைப்பவன் தான். மகிழ் திருமேனியை மனுஷனா நினைச்சு முன்தினம் பார்த்தேனே படம் எடுத்ததே மிகப்பெரிய தப்பு என சராமாரியாக சாடி உள்ளார் அந்த தயாரிப்பாளர். இந்த ஒரு கருத்து குறித்து பல அஜித் ரசிகர்களும் இவரை சராமாரியாக திட்டிய வண்ணம் உள்ளன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.